சீரொன்று தூப்பில் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி பற்றிய ஸ்லோகம். ஆக்ஷாபவதி வீரோபபத ரக்வீடிதி யதியா வியாக்யாத்ரய பரித்ராணமுக சத்க்ரந்தரஜனேன விக்யாதி துஷம் ஆச்சாரியவர சூத்தியர்ச்சரசிகாக்ரியம் சௌக்யாய பஹு லாபாய மம ஜீவேத்து புதவந்தியம். மதுராந்தகம் வீர ராகவாச்சாரியர் என்று திருநாமம் பெற்றவர் வியாக்யாத்ரய பரித்ராணம் முதலிய சாஸ்திர கிரந்தங்களை இயற்றியவர். அதனாலே பண்டித லோகத்திலே புகழ் பெற்றவர். பூர்வாச்சாரிய வரர்களுடைய சூக்திகளின் அர்த்தங்களை ரசிப்பவர்களுக்குள்ளே சிறந்தவர். வித்வான்களாலேயும் வணங்கத்தக்கவர். அடியேனுடைய புத்தி அவரை சென்று அடையட்டும். இதனாலே சௌக்கியமும் நிறைய நன்மைகளும் உண்டாகும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். வியாக்யாத்ரய பரித்ராணம் என்று ஒரு கிரந்தத்தை அவர் எழுதினார். அந்த கிரந்தம் அவருக்கு அதிகரண சாராவளி முதலிய பிரௌத கிரந்தங்களிலே இயற்றிய புலமையை இருக்கிற புலமையை வெளிப்படுத்தியது. நங்கோஷ்டியிலேயே சில மகா வித்வான்கள் சில பூர்வ வியாக்கியானங்களில் சில திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் ஏற்கனவே இருக்கிற வியாக்கியான சூக்திகள் சமஞ்சசமானவை என்று நிரூபிப்பதற்காக இந்த கிரந்தத்தை எழுதினார். கிரந்தத்தின் முடிவிலே சிரோமணி சர்க்கரத்தனம் நியாய வேதாந்த கேசரி என்று சொல்லி முடித்தார். அதனாலே அவருக்கு பண்டித லோகத்திலே புகழ் பரவியது. அவ்வளவு புகழ் பெற்ற வித்வான்களாலே வந்தியரான மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியை சேவிக்கிறேன் என்கிற இந்த ஸ்லோகம் புதிய ஒரு மெட்டிலே இருப்பதனாலும் பாதாதி அனுப்பிராசம் இருப்பதாலும் க்யா க்யா என்று ஆக்யா வியாக்யா விக்யா சௌக்யா என்று நாலு பாதங்களிலும் அனுப்பிராசம் வந்ததாலும் அந்த சுவாமியினுடைய திருவுள்ளத்தை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷ ஸ்ரோத்ரேஷு பும்ஸா மமிருதம் க்ஷந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரிதகாமதேனும். குதிரை முகத்தானின் குளிரும் பார்வைகள் குறிப்பாய் கேட்போரின் குழுவுக்கு அமுதம் போல் உழரா நல் பேச்சை குனியும் அடியேற்கு குவித்து கொடுக்கட்டும் குறைகள் தீரட்டும். இப்பொழுது இன்றைய உபன்யாசத்தின் தலைப்பு அழிய ஒன்றழியா அடியவர் மெய்ய என்பது. வையம் அழிய ஒன்று அழியாத அடியவர் மெய்யனே என்று அர்த்தம். இதில் ஒன்று அழியா என்பதற்கு
நாலு தாத்பரியங்களை இன்றைக்கு கேட்க போகிறோம். வையம் எல்லாம் அழிந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே அழியவில்லை என்பது முதல் கருத்து. வையம் அழியும் போது அவனிடம் ஒன்றி போகிறது என்பது இரண்டாவது கருத்து. வையம் அழியுமே தவிர ஒரே ஒரு வஸ்து பிரளய காலத்திலும் அழியாதே, அதுதான் அவன் என்று மூன்றாவது தாத்பரியம். ஒப்பற்றவனாய் அழியாமலிருப்பவன் என்று நாலாவது தாத்பரியம். இந்த நாளையும் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக பாட்டு போல ஒரு வாக்கியம், ஒன்றுமே மாறா நிற்பான் ஒன்றவே நிலையாய் நிற்பான் ஒன்றென தனியாய் நிற்பான் ஒப்பிலா உயர்ந்து நிற்பான். நாலு அர்த்தங்கள். முதல் அர்த்தம் ஒன்றுமே மாறாமல் இருப்பான். இரண்டாவது அர்த்தம் ஒன்றுவதற்காக நிலையாய் நிற்பான். மூன்றாவது அர்த்தம் ஒன்றே ஒன்றுதான் என்னும்படி தனியாய் நிற்பான். நாலாவது அர்த்தம் ஒப்பில்லாது உயர்ந்து நிற்பான். ஒன்று என்றால் இணை இல்லாதது என்ற அர்த்தம். இந்த நாளும் மிக முக்கியமாக இருப்பதாலே உபனிஷத்துகள் பகவானுடைய இந்த நாளையும் அடிக்கடி போதிக்கின்றன என்பதை இப்போது கேட்க போகிறோம். இந்த நாளிலே முதலாவது ஒன்றுமே மாறாதிருப்பான் என்பது. வையம் அழிந்தாலும் கூட அவனுக்கு ஒன்றுமே மாறாது. அவன் அவிகாரன். அவிகாரன் விகாரம் இல்லாதவன் என்றால் மாறுபாடு இல்லாதவன், எப்போதும் ஒரே மாதிரி இருப்பவன். இந்த அர்த்தத்தையே இங்கே பலரும் ஏற்பதாக தெரிகிறது. நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சாரிய சுவாமியினுடைய உரையிலே இப்படி இருக்கிறது. பிரபஞ்சம் முழுதும் பிரளய காலத்தில் அழிந்த போதினும் உன் ஸ்வரூபம் ரூபம் குணம் முதலியவற்றில் சிறிதும் மாறுபாடின்றி நீ பிரகாசிக்கின்றாய். இது அவர் கூறுகிற அர்த்தம். வையம் அழியா என்பதற்கு பிரபஞ்சம் முழுதும் பிரளய காலத்தில் அழிந்த போதிலும் என்ற அர்த்தம். ஒன்று அழியா என்பதற்கு உன் ஸ்வரூபம் ரூபம் குணம் முதலியவற்றிலே எதிலேயுமே சிறிதும் மாறுபாடில்லாமல் நீ பிரகாசிக்கிறாய் என்று அவர் அர்த்தம் எழுதுகிறார். வேறொரு வியாக்கியானத்திலே பார்த்தால், கேட்டலூர் நரசிம்மாச்சார சுவாமி வியாக்கியானத்திலே இந்த வரிக்கு அவர் சொல்கிற அர்த்தம், தன்னுடைய லீலா விபூதியான ஐஸ்வர்யம் மற்றும் அழியானுக்க செய்தேயும் தான் ஸ்வரூப ரூபாதிகளில் கொஞ்சமும் மாறுதலின் திணிக்கிறான் என்ற ஆச்சரியம் ஜோதிதம் என்கிறார். இது ஒரு ஆச்சரியத்தை சொல்வதற்காக வந்த வரி. வையம் அழிய ஒன்று அழியா என்பது. இந்த வையம் இருக்கிறதே லீலா விபூதியான ஐஸ்வர்யம் எல்லா லோகங்களும் ஜெகத்ரயி இது முற்றும் அழியா நிற்கச் செய்தேயும் அந்த சமயத்திலே கூட ஒன்றும் அழியாமல் இருக்கிற ஆச்சரியம், ஆண் ஸ்வரூப ரூபாதிகளிலே கொஞ்சமும் மாறுதல் இல்லாமல் நிற்கிறானே என்ற ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவதற்காக வந்த வரி இது என்கிறார். தாத்தாச்சார் வியாக்கியானத்திலே லோகத்திலே ஏகதேசத்தில் நியூனத்தை உண்டானால் வேறுபாடு சகஜ சித்தமாயிரா நின்றது உன் விபூதியான அண்டமெல்லாம் அழியா நிற்கச் செய்தே நீ அதிகாரனாய் நின்றாய் இதென்ன ஆச்சரியந்தான் என்று வரி. தாத்பரியம் இதேதான். ஆனால் லோகத்தாருக்கும் அவனுக்கும் உள்ள வைலட்சண்யத்தை வேறுபாட்டை காண்பிக்கிறார்.
லோகத்தாருக்கெல்லாம் ஏகதேசத்திலே தங்களுடைய சொத்திலே ஏதாவது ஒரு பங்கிலே நியூனத்தை உண்டானால் சிறிது அழிவு ஏற்பட்டதானால் என்ன ஆகிறது? வேறுபாடு சகஜ சித்தமாய் அவர்களுக்கு விகாரம் ஏற்படுகிறது. அது மன வருத்தம் முதலியவற்றால் வெளிப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக பகவான் உன்னுடைய விபூதி, உன்னுடைய ஐஸ்வர்யம், உன்னுடைய வைபவமான அண்டமெல்லாம் அழியா நிற்க செய்த இதுதானே பிரளய காலத்திலே ஏற்படுகிறது. எல்லா அண்டங்களும் அழிந்து விடுகின்றனவே. அப்பொழுது கூட நீ அவிகாரனாய் நின்றாய், எந்த விகாரமும் இல்லாமல், மாறுபாடு எதுவும் இல்லாமல் நீ நிற்கிறாயே, இது ஆச்சரியம்தான் என்று இந்த வரிக்கு அர்த்தம் சொல்கிறார். இவ்வாறாக எல்லா வியாக்கியாதாக்களும் சொல்லுகிற அர்த்தம் ஒன்றழியா என்றால் அவிகாரன் என்கிற அர்த்தம். இந்த அர்த்தம் முக்கியமான அர்த்தமாக இருப்பதாலே ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே இதற்கு முக்கியத்துவம் தருகிறார். அங்கே ஒரு ஸ்லோகம் இப்படி, அந்த ஸ்லோகத்தை நித்தியப்படி நாம் சஹஸ்ரநாமத்தோடு அனுசந்திப்பது வழக்கமாக இருப்பதையாலே இது பிரசித்தமான ஸ்லோகமாக இருக்கிறது. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே ததைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. இந்த ஸ்லோகத்திலே அவிகாரனாயும் சுத்தனாயும் நித்யனாயும் சதா ஏகரூப ரூபனாகவும் இருக்கிறவன், அதாவது ஒன்றுமே அழியாதவன் என்று சர்வ ஜிஷ்ணுவான விஷ்ணுவுக்கு அடைமொழிகள் இடப்பட்டிருக்கின்றன. வையம் அழிய என்பது இந்த ஸ்லோகத்திலே இல்லை, அதிகாரம் என்று மட்டும் இருக்கிறது. அதை சம்பந்தப்படுத்துவதற்காக இப்படி ஒரு யுக்தி, உலகம் படைக்கப்பட்ட போது விகாரம் மாறுபாடு இருந்தால்தானே வையம் அழியும் போது விகாரம் இருக்கும். அவனுக்கு விகாரம் சிருஷ்டியிலும் கிடையாது, பிரளயத்திலும் கிடையாது. விகாரம் என்றால் என்ன என்றால், மண்ணானது குடமாகும் போது மாறுதல் அடைகிறது தன்னுடைய ஆகாரம் முதலியவற்றிலே, அதை விகாரம் என்கிறோம். மண் விகாரம் அடைகிறது, குடமாக மாறுகிறது என்று. அந்த குடமானது உடைந்து போய் ஓட்டாஞ்சில்லி ஆகும் போது நாம் குடம் விகாரம் அடைகிறது என்கிறோம். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் ஒரு காரண வஸ்துவிலிருந்து ஒரு காரிய வஸ்து உண்டாகும் போது காரண வஸ்துவிலே மாறுபாடு ஏற்படுகிறது. இது நாம் உலகிலே எங்கேயும் காணக்கூடிய உண்மை. அப்படியானால் சர்வகாரண வஸ்துவான பரபிரம்மத்துக்கு நிறைய விகாரம் மாறுபாடு இருக்குமே என்று சந்தேகம் வருகிறது. அப்படி வந்தால் இவன் அச்சேதன விலக்ஷணனாகையாலே மற்ற வஸ்துக்களைப் போல இவனை புரிந்து கொள்ளக்கூடாது. இவன் விகாரமடையாமலே ஜெகத்தாக ஆகிறான். அதனாலே இவன் அவிகாரன், இவன் சுத்தன் என்று விஷ்ணு புராணத்திலே இருக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு புராணம் நம்முடைய ஆச்சாரியர்களாலே பரிகிரகிக்கப்பட்ட புராணங்களிலே மிகவும் முக்கியமானது, அதிக பரிகிரகம் கொண்டது. விஷ்ணு புராணத்திலிருந்து நிறைய மேற்கோள்களை காட்டுவார்கள் ஆளவந்தார் முதலிய ஆச்சாரியர்கள். அந்த விஷ்ணு புராணத்துக்கு நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே ஒருவர் விஷ்ணு சித்தர் என்பவர் வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். விஷ்ணு சித்தியம் என்றே அதற்கு பெயர். அதிலே இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதும் போது அதிகாராய என்பதற்கு காரணத்வாபிதானாத் பிரசக்தம் விகாரித்வம் நிரஸ்யதி அதிகாராய இதி அனேன அச்சேதனாத்யாவிருத்தி என்று எழுதியிருக்கிறார். அவிகாராய என்று சொல்வதற்கு பீடிகை ஒன்று போடுகிறார். அவனுக்கு விகாரித்வம் பிரசக்தம் என்று, அவன் அவிகாரன் என்பதற்கு நேர் எதிர்த்தட்டாக விகாரி என்றுதான் ஆயிருக்க வேண்டும். ஏனென்றால் அவன் ஜெகத் காரணமானவன்.
காரணத்துவத்தை முதலிலே சொன்னதாலே பிரசங்கிக்கிறது அவனுக்கு விகாரித்வம். அப்படி பிரசத்தமான அந்த விகாரித்வத்தை மாறுபாடுகளை நிரசியதி சொல்லுகிறார் அதிகாராஜா என்ற ஸ்லோகத்தினாலே. இதிலிருந்து அவன் மற்ற அசேதனங்களைப் போல இருப்பவன் இல்லை என்று அசேதன வைலட்சண்யத்தை அவனுக்கு காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே என்று அங்கு வியாக்கியானம். இந்த படிக்கு சிருஷ்டியின் போது அவிகாரனாயிருந்தவன் வையம் அழியும் போதும் ஒன்றும் அழியாமல் அவிகாரனாக இருக்கிறான் என்று புரிய வைக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தையே எடுத்து காண்பிக்கிறார்கள் வியாக்கியானத்திலே, மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலே. பிறகு இதையே இன்னொரு கோணத்திலும் காட்டுகிறார்கள். அவிகாரன் என்கிற கருத்தையே, உலகம் அழிந்தால் எனக்கு என்ன போச்சு என்று இருப்பவன் அவன். உலகம் மொத்தம் அவனுடைய விபூதி ஆயிற்றே, தன் ஆஸ்தி எல்லாம் அழிந்தால் துன்பம் வராதோ என்று கேட்டால், மகாபுருஷர்களுக்கு இதற்கும் இரண்டு விதமாக சமாதானம் சொல்கிறார்கள். ஒன்று, மிகப்பெரியவர்களுக்கு இத்தகைய மனோவிகாரங்கள் ஏற்படுவதில்லை, நமக்கெல்லாம் ஏற்படும் என்று ஒரு ஸ்லோகத்தை காட்டுகிறார் வியாக்கியாதா. ஸ்லோகத்தினுடைய ஆகாரம் அடி எனக்கு தெரியவில்லை. சோஷ்மணா விரஹித புருஷ க்ஷணேன சோப்யன்ய ஏவ பவதீதி விசித்ரமே தசி என்றானாம் ஒரு கவி. பொதுவாக லோகத்தில் இருக்கிற பொதுஜனம் தன்னுடைய சொத்து அழிந்ததானால் ஒரு கண காலத்துக்குள்ளேயே ஆளே மாறிப்போய் விடுகிறான். அவனுடைய குணங்கள் எல்லாம் மாறிப்போகிறது, சீலம் மாறிப்போகிறது, இது என்ன விசித்திரமாக இருக்கிறது என்று ஒரு கவியின் அனுபவம். ஒரே மனிதன் செல்வந்தனாக இருக்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி குணம், தரித்திரனாக இருக்கும் போது அவனுக்கு வேறு மாதிரியான குணம் என்று கொண்டிருக்கிறான். சீலாதிகளான சகல குணங்களும் லக்ஷ்மியினாலே வருகிறது என்று பராசரகிருத லக்ஷ்மி ஸ்தோத்திரத்திலேயும் பார்க்கலாம். இந்திரகிருத்தமான ஸ்தோத்திரம் அது. ஒரு பக்கத்திலே இதை விசித்திரம் என்கிறான் இந்த கவி. ஆனால் இங்கே மும்மணி கோவிலே எல்லாருமே இப்படி இருக்கும்போது பகவான் மட்டும் லீலாவிபூதி இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி ஒரே மாதிரி அதிகாரனாக இருக்கின்றான் என்பதால் அதுவும் விசித்திரம் என்கிறார். வையம் அழியும் போதும் ஒன்றுமே அழியாமல் இவன் இருக்கிறானே, அதற்கு காரணமும் புரிகிறது. இப்பொழுது இரண்டாவது சமாதானம், இவன் நினைத்த போதும் மறுபடியும் படைத்துக் கொள்ளலாம் இந்த வையத்தை. இவனை மீறி போக இந்த வையம் அழியவில்லை, இவனுடைய சங்கல்பத்தால் தான் இந்த வையம் அழிந்திருக்கிறது. எட்டுக்கால் பூச்சி இருக்கிறதே சிலந்தி பூச்சி, அதை திருஷ்டாந்தமாக காட்டி உபனிஷத்து விளக்குகிறது இந்த கருத்தை. வையம் அழிவது என்பது வேறொன்றும் இல்லை, வையத்தை தனக்குள் இழித்து கொண்டு வைத்திருக்கிறான் என்பதுதான். பிறகு ஒரு சமயத்திலே தனக்குள் இழுத்த வையத்தை வெளிவிடுகிறான். சிலந்தி பூச்சி வலை பின்னுவது போல அதே சிலந்தி பூச்சி தான் பின்னிய வலையையே தனக்குள் இழுத்து உண்டு விடுகிற வழக்கம் பார்த்திருக்கிறோம் இல்லையா. ஆகையாலே இந்த அழிவு நாசம் அவனுக்கு துக்க கேதுவாகாது, மறுபடியும் அதை வெளியில் விட முடியும் அவனால். அப்படியானால் குணங்கள் மாறாததிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை, அவன் அவிகாரன். இது இரண்டாவது சமாதானம்.
இதனாலே அவனுக்கு சத்தியம் என்ற பெயரை கொடுத்தது உபனிஷத். மாறுதல் இல்லாமல் இருப்பவன் என்ற அர்த்தம். நாமும் நமக்கான ஆஸ்திகள் அழிந்தாலும் குணத்திலே மாறுதல் இல்லாமல் தான் இருக்க வேண்டும். ஜனக மகாராஜா போலே அல்லது சக்கரவர்த்தி திருமகன் போலே என்று உதாரணங்களை காட்டி கொள்ளலாம். நமக்கு எத்தனையோ மகாபுருஷர்கள், உதாரண புருஷர்கள் இருக்கிறார்கள். ஜனக மகாராஜா காலட்சேபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே இருக்கிற அவருடைய ஆஸ்தியான மிதிலா நகரியை நெருப்பிலே பற்றி எரிவது போல ஒரு மாயத்தை காண்பித்தார் அவருடைய ஆச்சாரியர். அதனாலே ஜனகர் சிறிதும் பதற்றம் அடையவே இல்லை. மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சித் பிரணஷ்யதி என்றார். மிதிலை எரிந்து போனாலும் என்னுடையது எதுவும் மாறவில்லை. அந்த மனப்பான்மைதான் வையம் அழிய ஒன்றழியா என்று பகவானுக்கு இருக்கிற மனப்பான்மை. ஜனகருக்கு அது விரக்தியினாலே ஏற்பட்டது. அவர் தன்னுடைய சொத்திலே பற்று வைத்துக் கொள்ளவில்லை. அதனாலே அது அழிந்த போது அவருக்கு எந்த வித துக்கமும் ஏற்படவில்லை. அதே போல சக்கரவர்த்தி திருமகனுக்கு உனக்கு ராஜ்யம் கிடையாது, நீ காட்டுக்கு போ என்று சொன்ன பொழுது, அவருடைய சொத்து அவருக்கு இல்லை என்று அழிந்த பொழுது அவருக்கு ஒன்றுமே அழியவில்லை. அன்றலர்ந்த தாமரையை வென்றதம்மா என்கிறான் கம்பன். அவருடைய முகத்திலே எந்த விகாரமும் ஏற்படவில்லை. வழக்கம் போல நான் மலர் என்று சொல்வார்களே அன்று பூத்த தாமரை, அது போல மன்முகத்தை வைத்துக் கொண்டிருந்தான் ராமன். இந்த கதைகளை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். வையம் அழிய ஒன்றழியாதவன் என்ற போது தன்னுடைய சொத்துக்கள் அழிந்து போனால் கூட தன்னுடைய மனசிலே எந்த விகாரமும் இல்லாமல் இருப்பது மகாபுருஷர்களுடைய லட்சணம். சுவாமி தேசிகன் சுபாஷித நீதி என்ற கிரந்தத்திலே 144 ஸ்லோகங்களிலே 144 நீதிகள் என்கிற வியாஜத்திலே ஆயிரக்கணக்கான நீதிகளை அள்ளி கொட்டியிருக்கிறார். அதிலே சமசித்த பத்ததி என்பதிலே இந்த நீதியை உபதேசிக்கிறார். என்னுடைய சொத்துக்கள் அழிந்து போனால் கூட நீ எந்த மாறுதலையும் அடையக்கூடாது என்று. அப்படிப்பட்டவன் சமசித்தன், அப்படிப்பட்டவன் மகாபுருஷன். இதோ சுபாஷித நீதி ஸ்லோகம். விபவேஷ்வபி தோஷகந்தஹீனஹ பிரளயேபி ஸ்திதிம் அக்ஷயாம் ததானஹ விஷமேஷ்வபி பாவயன் சமத்வம் புருஷ கோபி ஹிருதி ஸ்தித பிரஜானாம். இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு பொழிப்புரைகள் சொல்ல வேண்டும். ஒன்று பகவான் விஷயமாக, இன்னொன்று பெரிய மகாபுருஷன் விஷயமாக, நல்லவன் விஷயமாக, சான்றோன் விஷயமாக. பெருமாள் பரமாக அர்த்தம் சொல்லும் பொழுது விபவாவதாரங்கள் எல்லாம் பண்ணி மனுஷர்கள் ஜந்துக்கள் முதலியவர்களின் நடுவிலே நடமாடும் போது கூட அந்த மனுஷர்களுக்கும் சிறிய சாவரங்களுக்கும் இருக்கிற எந்த தோஷமும் துளி கூட அண்டாதவன். விபவேஷு அபி தோஷ கந்தஹீனன் பிரளய காலத்திலும் கூட வையமெல்லாம் அழியும் போது கூட அக்ஷயஸ்திதியை தரிப்பவன், ஒன்றுமே அழியாதவன். இங்கு வையமும் அழிய ஒன்று அழியா என்று சொன்ன நிலையிலே இருப்பவன்.
விஷமத்திலும் சமத்தை பாவிப்பவன் மேடு பள்ளத்திலும் சமதரை இருப்பது போல பாவிப்பவன் வாழ்க்கையிலே உயர்வு தாழ்வுகள் கஷ்ட நஷ்டங்கள் வரும்பொழுது கூட சமமாக இருப்பவன் சமசித்தன். அப்படிப்பட்ட புருஷன் கோபி யாரோ ஒருவன் மிகவும் விரளமானவன் அவனை ஜனங்களெல்லாம் மனசிலேயே வைத்திருப்பார்கள். அவனை ஸ்மரித்துக் கொண்டே இருப்பார்கள். அவனை மறக்க மாட்டார்கள். அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் இருக்கும் என்று சான்றோன் விஷயமான அர்த்தம். பகவான் விஷயமாக அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தோம். அப்பொழுது விஷமங்களிலே கூட சமத்துவம் பாவயன் என்பதற்கு சமத்துவம் என்பதற்கு மாவோடு கூடின தன்மை லக்ஷ்மி விசிஷ்டத்துவம் என்று விசேஷமாக அர்த்தம் சொல்லி இப்படிப்பட்ட புருஷோத்தமனானவன் பிரஜைகளுடைய ஹிருதயத்திலே இருக்கிறான். ஹிருதயத்திலே இருக்கிற தஹராகாசத்திலே அந்தராத்மாவாக இருக்கிறான் அல்லது அவர்களுடைய எண்ணத்திலே பாவனைகளிலே குடிகொண்டிருக்கிறான் என்று பகவத்பரமாகவும் சான்றோன் விஷயமாக சொல்லும் பொழுது விபவேஷ்வபி தோஷகந்தஹீனஹா செல்வங்கள் செழிக்கும் பொழுது கூட அந்த செல்வங்களாலே இவனுக்கு ஏற்படக்கூடிய மதம் திமிர் முதலிய தோஷங்கள் சிறிதும் இல்லாதவன் பிரளயேபி ஸ்திதி மக்ஷிதம் ததானஹா அந்த செல்வங்கள் விலயம் அடையும் பொழுது கூட இவனுடைய முகத்திலோ மனத்திலோ ஒரு விகாரத்தையும் காட்டாதவன் விஷமேஸ்வதி பாவையன் சமத்துவம் மேடு பள்ளங்களிலேயும் சமமான சித்தம் கொண்டவனாக இருப்பவன் எல்லாராலும் என்றும் நினைக்கப்படுகிறான் என்ற அர்த்தம். இங்கே வியாக்கியானம் சர்வேஷாம் வஸ்தூனாம் பிரளயே ஜாதேபி ஸ்வயம் நநஷ்யதி அக்ஷயாம் ஞான விகாச மகானந்த அனுபவ ஹ்ராச ஒன்றுமையாது என்கிறோமே எல்லா வஸ்துக்களும் பிரளயம் ஏற்பட்டு அழியும் போது கூட இவனுக்கு ஒன்றும் அழியாது என்று அதில என்ன கருத்து என்றால் இவனுடைய ஞான விகாசத்திலே ஒரு மாறுதலும் ஏற்படாது. இவனுடைய மகானந்த அனுபவத்திலே எந்த ஹ்ராசமும் குறைபாடும் இருக்காது என்று அர்த்தம். இவன் ஆனந்தமயன், இவன் சர்வஜ்ஞன். அவற்றிலெல்லாம் லேசாக கூட வித்தியாசங்கள் ஏற்படாது. இதுவரை அழிய ஒன்றழியா என்பதற்கு எதிலுமே மாற்றமடையாத என்று ஒரு அர்த்தத்தை சொன்னோம். அடுத்து இரண்டாவது அர்த்தம் வையம் அழிவது என்பதே அழியாதவனிடம் ஒன்றிப்போவதுதான் என்று வையம் அழிய ஒன்றுகிற பகவான் இவன். தான் அழிவதற்காக ஏகீபாவம் பெறுகிறது அந்த வையம். ஒன்று என்பது இப்போது பெயர் சொல்லாக இராமல் ஒன்றுகிற என்ற அர்த்தத்திலே பெயரெச்சமாகிறது. ஆழ்வார்கள் ஒன்று ஒன்றுகிறது என்று இரட்டை பொருள் எடுக்கை நிறைய இடத்திலே பண்ணுகிறார்கள். அதில் ஓரிரண்டையாவது புரிந்து கொண்டால் இங்கே ரசிக்க முடியும் ஒன்று என்பதற்கு இருக்கிற இரண்டு அர்த்தங்களை. பெரியாழ்வார் திருமொழியிலே இது சீரொன்று தூதாய் துரியோதனன் பக்கல் ஊரொன்று வேண்டி பெறாத உரோடத்தால் பாரொன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு சேரொன்றை ஊர்ந்தார்க்கு ஓர் கோல் கொண்டு வா
தேவ பிரகனு கோர் கோல் குண்டுவா என்று. இதிலே ஒவ்வொரு அடியிலேயும் ஒன்று என்கிற பதம் வந்திருக்கிறது. சீரொன்று தூது, ஊரொன்று வேண்டி, பாரொன்றி பாரதம், தேரொன்றே ஊர்ந்தான் என்று. ஆனால் அர்த்தங்கள் மட்டும் இரண்டு அர்த்தங்கள் மாறி மாறி வருகின்றன. சீரொன்று தூது என்றால் சிறப்பு பொருந்திய தூதனானவன். ஊரொன்று வேண்டி என்றால் ஊரில் ஒரு ஊர் குடு என்று. ஒன்று என்பது பெயர்ச்சொல், எண்ணிக்கை. ஒரு ஊர் வேண்டினான் யார்? இந்த பாண்டவர்களுக்காக பாண்டவ தூதனாயிருந்த கிருஷ்ணன் துரியோதனன் பக்கலிலே தூது சென்று ஒரு ஊரை கொடு என்று கேட்டான். ஆனால் அவன் ஊசி முனையும் நிலம் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டான். இவனுக்கு உரோடம் வந்தது. உரோடம் என்றால் ரோஷம் வந்தது கிருஷ்ணனுக்கு. அவன் என்ன பண்றான், என்ன பண்ணனான், பாருன்றி பாரதம் கை செய்து பார்த்தற்கு பூமி மொத்தத்தையும் ஒரே இடத்திலே ஏகத்திரீகரித்து மகாபாரத யுத்தத்தை பண்ணினான். அந்த யுத்தத்திலே தேர் ஒன்றை ஊர்ந்த பார்த்த சாரதியானான் ஒரு தேரிலே ஊர்ந்தான். அவன் தேவபிரான் என்ற பெரியாழ்வார் திருமொழியிலே ஒன்று என்பதற்கு ஒன்றிப்போ, ஒன்றாக பொருந்து என்ற ஒரு அர்த்தமும், ஏகம் ஒன்றே ஒன்று என்ற இன்னொரு அர்த்தமும் இது வைத்துக் கொண்டு வேடிக்கை பண்ணியிருக்கிறார். இதே மாதிரி வேடிக்கை, இதே மாதிரி இரண்டு அர்த்தங்கள் இங்கே ஒன்றழியா என்ற இடத்திலே சொல்லப்போகிறோம். அடுத்தது திருமங்கை ஆழ்வாருடைய திருவிழுக்கூற்றிருக்கையிலே முக்குண திரண்டி ஒன்றினில் ஒன்றி நின்றான் இருபிறப்பருப்போர். இந்த திருவிழுக்கூற்றிருக்கையிலே நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய எண்களினுடைய பெயர்கள் வரும் என்று. மூன்று இரண்டு ஒன்று, ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்ல வேண்டிய இடத்திலே முக்குணத்து சத்துவம் ரஜஸ்தமஸ் என்ற மூன்று குணத்திலே இரண்டவை அகற்றி ரஜஸ்தமஸ் என்ற இரண்டை அகற்றி சத்தத்தை மாற்றம் மேற்கொண்டு ஒன்றினில் ஒன்றி நின்று, ஒன்று என்று சொல்லப்படுகிற பரமாத்மாவினிடத்திலே ஒன்றி நின்று, பொருந்தி நின்று, அதேக சித்தனாகி போர், மிகவும் பெரியதான ஜென்மத்தை சேதிப்பவர்கள் என்று சொல்கிறார். அங்கே ஒன்றினில் ஒன்றி நின்று என்ற இடத்திலே நான் சொல்லுகிற வேடிக்கை இருக்கிறது. ஒன்று என்ற பெயர் சொல் அது பரமாத்மாவை குறிக்கிறது. அவனிடத்திலே ஒன்றி என்றால் பொருந்தி என்று அர்த்தம். ஒரு வஸ்துவிலே பொருந்தி நின்று என்று அர்த்தம். ஒன்று என்றது திருமாலை, அந்த ஒன்றில் ஒன்றுக என்றது அதே நினைவாக இருப்பது. அவ்வளவு தூரம் போவானேன் பெரியாழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்றெல்லாம் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த உபன்யாசத்தொடரின் ஆரம்பத்திலே சொல்லுகிற தனியனை கேட்போமே. சீரொன்று தூக்குள் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள்ன்று தானே அமையாதோ. என்ன அர்த்தம்? சீரொன்று தூப்புல், சிறப்பு பொருந்தியவர் தூப்புல் வேங்கடநாதர். அவர் பழமொழிதான் சொல்லுவார், புதுசான கருத்துக்களை தானாக இட்டுக்கட்டி கூறுவது கிடையாது. பூர்வர்களுடைய கருத்துக்களை தான் உலகத்திலே பொருந்தும்படியாக கூறுகிறார். பாரொன்றச் சொல்லுகிறார் அந்த பழமொழியை. அப்படி எத்தனையோ பழமொழிகள் அவர் சொல்லி இருந்தாலும் ஓரொன்றே போதும். உதாரணமாக இந்த மும்மணிக்கோவை ஒன்றே போதும். இதிலேயே ஆயிரக்கணக்கான கருத்துகள் கொட்டி கிடப்பதாக நாம் பிரதிவாரமும் பார்த்து கொண்டு வருகிறோமே என்று அர்த்தம். அது இருக்கட்டும். இந்த தனியிலே தனியன்லே பாரொன்ற சொன்ன பழமொழியுள் ஓரொன்று என்கிறாரே, அதில் ஒன்றா என்பதற்கு பொருந்தா என்றும்,
ஓர் என்பதற்கு ஒப்பற்ற என்றும், ஒன்று என்பதற்கு எண்ணிக்கையில் ஒன்றான என்றும் அர்த்தம் சொல்லுகிறோம் அல்லவா? அதன்படி வையம் அழிய ஒன்றியா என்கிறதற்கும், வையம் அழியும் போது பகவானிடம் ஒன்றி போய் பொருந்தியிருக்கும் என்பதையும், பகவான் ஒருவன் மட்டுமே அழியாதவன் என்பதையும், அவன் ஒப்பற்றவன் என்பதையும் எண்ணி மூன்று அர்த்தங்களும் இங்கே கிடைக்கும் என்கிறார்கள். அவற்றுள்ளே இரண்டாவது அர்த்தம் வையம் பொருந்துகிற பகவான் என்னும் அர்த்தத்தை இப்போது அனுபவிக்கப் போகிறோம். ஒன்றுவது என்று தமிழில் சொல்வதை வடமொழியிலே ஏகீபவதி என்ற வார்த்தையாலே சொல்லுகிறோம். நித்தியப்படி திருவாராதனத்தின் போது பூத சுத்தியிலே சம்ஹார கிரமம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? பஞ்சோபனிஷன் மந்திரங்கள் மூலம் பண்ணுகிறோமே. மகாந்தம் தமசி விலாபயாமி என்பது வரை விலாபயாமி என்று லயம் சொல்லிவிட்டு, தமஸ்வஜீவம் பரமாத்மன் ஏகீபாவயாமி என்கிறோம். இந்த ஏகீபாவம் என்பதுதான் ஒன்றுதல் என்பது. வையத்தின் மூல தத்துவமான தமஸ்ஸு ஜீவனோடு கூட பரமாத்மாவிடம் ஒன்றுவதாலே வையம் அழியும் போது ஒன்றுதல் நடைபெறுவதாக சொல்கிறார். இங்கே இந்த ஒன்றுதல் என்ற இரண்டாவது கருத்தை இங்கே சொல்லியாக வேண்டுமா என்பதற்காக வியாக்கியானங்களை பார்ப்போம். இரண்டு வியாக்கியானங்களிலே இந்த அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. இத்தியாதி பிரக்ரியையாலே பிரகிருதி பரிணாமமான பஞ்சபூத தன்மாத்திர மகதஹங்காரங்கள் ஸ்வஸ்வ காரணத்திலே லயியா நிற்கும்படி சங்கல்பித்து வைத்து ஏகோஹரி நாராயண ஆசீத் என்கிறபடியே நின்றவனென்கை என்று தாத்தாச்சாரிய வியாக்கியானம். வையம் அழிய ஒன்றழியா என்பதற்கு, வையம் அழிய என்பதற்கு பிருத்திவி அப்சு லீயதே என்ற உபனிஷத் வாக்கியத்தை மேற்கோள் காட்டி, பிருத்திவி பூமி வையமானது, லீயதே அழிந்து போகிறது, தன்னுடைய காரண தத்துவமான ஜல தத்துவத்திலே லயமடைந்து விடுகிறது, அந்த ஜல தத்துவமானது தேஜஸ்திலே லயமடைந்து விடுகிறது என்று பிரக்கிரியை சொல்லிக்கொண்டே வருகிறது. அந்த பிரக்கிரியபடி பிரகிருதியின் பரிணாமமான பஞ்சபூதங்களும் பஞ்ச தன்மாத்திரங்களும் மாத்து தத்துவமும் ஆங்காரத்தும் எல்லாமே தன் காரணத்திலே லயமடைந்து விடுகிறது. தனக்கு காரணமாக மூல வஸ்துவாக எது இருந்ததோ அதிலே லயித்து விடுகிறது என்று இப்படி சங்கல்பித்து வைத்தவன் அவன். வையம் அழிய ஒன்று அழியாது இருப்பவன் அவன், வையம் அழிய இருப்பவனும் அவன். அவனுடைய சங்கல்பத்தால் தான் வையம் அழிகிறது. அவன் ஒன்றாக நின்றவன், ஏகோகவை நாராயண ஆசீத் என்கிறபடிக்கே நின்றவன் என்கிறார். இன்னொரு வியாக்கியானத்திலே பார்த்தால், இந்த லீலா விபூதி பிரளய காலத்திலே சூலதசை மாறி சூக்ம தசை அடைவதே அதனுடைய அழிவு என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது என்று கேட்டு சுவாமியுடைய வியாக்கியானம். வையம் அழிவது என்பதற்கே என்ன அர்த்தம் என்றால், சூலமாக இருந்த வையம் சூக்மமாக போயிற்று என்று வேறு ஒன்று பார்த்தது. சூக்மமாக இருந்து பகவானிடமே இருந்தது, அவனிடம் ஒன்றிவிட்டது. ஆகையாலே ஒன்று என்பதற்கு ஏகீபாவம் என்ற அர்த்தம் வியாக்கியாதாக்களுக்கு அபிமதமாகிறது. உலகு நின்னோடொன்றி நிற்க வேறு நிற்றியாதலால் என்று திருச்செந்த விரித்தவரி திருமிழி ஆழ்வார். வையம் அழிய ஒன்றுகிறது, உலகு நின்னோடு ஒன்றி நிற்க நீ வேறு நிற்று, ஆனால் நீ வையமாக மட்டும் இல்லாமல் வேறாகவும் தனியாகவும் கடவுள் என்கிற நிலையிலே இருக்கிறாய் என்று திருமிசை ஆழ்வார் விளக்குகிறார்.
இதுவரை அழிய ஒன்றழியா என்பதற்கு ரெண்டு தாத்பரியங்களை கேட்டோம். ஒன்று, வையம் அழியும் போது கூட பகவானுக்கு எதிலுமே விகாரம் இல்லை என்பது. இரண்டாவது, வையம் அழியும் போது அது அழியாத அவனிடமே ஒன்றுகிறது என்பது. இப்போது மூன்றாவது அர்த்தத்துக்கு போவோம். ஒன்று என்பது எண்ணிக்கையிலே ஒன்று என்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்திலே வையம் அழியும் போது அழியாத வஸ்துக்கள் எத்தனை என்று கேட்டால் ஒன்று என்கிறார். இது மிகவும் எளிதான அர்த்தமாக இருப்பதாலே நம்ம எல்லாருக்கும் புரியும். இது உபனிஷத்துகளிலே அடிக்கடி உத்கோஷிக்கப்பட்ட கருத்தாதலாலே இது முக்கியமும் ஆகிறது. ஒன்றுதான் இருக்கிறது. பிரளய காலத்திலே நிறைய வசனங்களை உரைகளிலே மேற்கோள் காட்டுகிறார்கள். அவற்றுள் ஐந்தாரை மட்டும் இப்போது சேவித்து அனுபவிப்போம். பூர்வ சூக்திகளை சேவிப்பதே அனுபவம் என்பதனாலே ஊழிக்காலத்திலே, ஊழிக்காலம் என்றால் பிரளய காலம், ஒருவன் மட்டுமே இருக்கிறான் என்று கூறுகிற வாக்கியங்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம், கேட்க போகிறோம். சதேவ சோம்யேதமக்ரஹாசீதேகமேவத்யா பிரகரணத்திலே சாந்தோக்ய உபனிஷத்திலே அக்ரே ஆரம்ப காலத்திலே ஏகம் ஏவ ஆசீத், ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. அத்விதீயம், இரண்டாவதற்றதாக இருந்தது என்கிறது அந்த உபனிஷத். இது மிகவும் பிரசித்தமான வாக்கியம். அக்ரே என்பதற்கு பதில் வையம் அழிய என்று காலத்தை குறிப்பிடுகிறார். இங்கே வையம் அழிகிற காலம், அதுதான் அக்ர காலம். வையம் அழிந்த பிறகு சிருஷ்டிக்கப் போகிற காலத்தை அக்ரே என்கிறார். ஏகம் என்பதற்கு பதில் ஏகமேவ அத்விதீயம் என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்கிறது, அதற்கு பதிலாக இங்கே ஒன்று என்கிறார். பிரளய காலத்திலே ஒன்று மட்டுமே அழியாமல் இருந்தது என்பது சாந்தோக்கியத்திலும் மும்மணி கோவையிலும் பொது கருத்தாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்தது ஒரு சூக்தி. ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹ என்கிறது உபனிஷத்து. ஒருவன் மட்டுமே நாராயணன் என்பவன் இருந்தான், பிரம்மாவும் இல்லை, ஈசானன் என்கிற சிவனும் இல்லை என்கிறது. அந்த வாக்கியத்திலே ஏகா என்கிற பதம் இருக்கிறதே, அதைத்தான் இங்கே ஒன்று என்கிறார். இப்பொழுது இன்னொரு வசனம், ஏகஸ்திஷ்டதி விஸ்வஹத்மா தது நாராயண பிரபு. இதற்கும் அர்த்தம் அதேதான். பிரளயத்திலே நாராயணன் ஒருவனே நிற்கிறான், அவன் விஸ்வத்துக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கிறான், அவன் பிரபு என்கிறது. வையம் அழிய ஒன்றழியா என்பதற்கும் இதே அர்த்தத்தை தான் நாம் மூன்றாவது அர்த்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவன் தான் இருக்கிறான் என்பதை. பவானேக சிஷ்யதே சேஷசம்ஞஹ, இது பாகவதத்திலே உள்ள ஸ்லோகம். நீர் ஒருவர் மட்டுமே மிச்சமாக நிற்பதாலே, மிகுந்து நிற்பதாலே உமக்கு சேஷன் என்ற பெயர் ஏற்பட்டது என்று இதற்கு அர்த்தம். சேஷம் என்றால் மிச்சம் என்று. கணக்கிலே கழித்தல் கணக்கிலே மிச்சம் வருகிறது, அது சேஷம் என்றுதான் சொல்வார்கள். மிச்சமாக நிற்பவன் நீ ஒருவன் தான் பிரளய காலத்திலே என்கிறது பாகவதம். அதனாலே அவனுக்கு சேஷன் என்றொரு பெயரையும் சொல்கிறது. பிரளயத்திலே ஒருவன் மட்டுமே இருக்கிறது இந்த ஸ்லோகம் சொல்வது போலவே வையம் அழிய ஒன்று அழியா என்ற வரியும் தெரிவிக்கிறது. இதுவரை வையம் அழிய ஒன்றழியா என்பதற்கு மூன்று அர்த்தங்களை பார்த்தோம். ஒன்று, வையம் அழிந்தாலும் ஒன்று அழியாத அதிகாரன் அவன். இரண்டு, வையம் அழியும் போது தன்னோடு ஒன்றும்படியாக தான் அழியாமல் இருப்பவன் அவன். மூன்று, வையம் அழியும் ஊழிக்காலத்திலே அவன் மட்டுமே ஒருவனாக தனியாக இருப்பவன். இப்போது நாலாவது அர்த்தம்,
ஒன்று என்றால் ஒப்பற்றது என்று அர்த்தம். ஓர் என்றால் ஒப்பற்ற, சமமற்ற, இணையற்ற, நிஸ்வமனான என்கிற அர்த்தம் பிரசித்தம், அகராதிகளிலும் இருப்பது. வையம் அழியும் போது அழியாமல் இருப்பவன் ஒப்பற்றவன் என்ற கருத்து உபனிஷத்துகளிலும் புராணங்களிலும் நிறைய இருக்கிற கருத்து. அத்வித்தீயம் என்று சாந்தோக்கிய வாக்கியத்தை ஏற்கனவே கேட்டோமே, அதற்கு ஈடிணையில்லாதவன் என்று கூட அர்த்தம் சொல்லலாம். இந்த காரணத்தினாலே பெருமாளுக்கே ஏக என்று ஒரு திருநாமம், ஒன்று என்பது அவனுக்கு பெயராகவே போய்விட்டது. ஏகோனைகஸ்தவஸ்தக்கிஞ்யத்தத்பதமனுத்தமம் என்று ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வருகிறது. அங்கே ஏக என்று ஒரு திருநாமம் அவனுக்கு இருக்கிறது. தன்னை போலே இன்னொருவன் இல்லாததாலே ஒன்றானவன் என்று அங்கே பாஷ்யம். பராசர பட்டர் பகவத் குண தர்ப்பணம் என்று அற்புதமாக ஒரு வியாக்கியானம் எழுதியிருக்கிறார் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு. அதிலே ஏகா என்பதற்கு சொன்ன அர்த்தம் இது. அதை மனசிலே நிறுத்தி வைத்துக் கொள்ளும்படியாக ஸ்லோக ரூபமாக நிறுத்தி என்று ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கிறார் பெற்பட்டவர் ஒருவர். அதிலே சஹ த்விதீய சஜாதீய ராஹித்யாதேக உச்சதே என்று ஸ்லோகம். இரண்டாவதாக சஜாதீய தன்னினத்தை சேர்ந்தவனாக ஒன்று ராஹித்யாதி இல்லாமையினாலே அவனுக்கு ஏகா என்று பெயர் என்று இதனுடைய கருத்து. தன்னினத்தானாக இரண்டாம் அவர் யாரும் இல்லாதபடியாலே அவன் ஏகன். இந்த அர்த்தத்திலே ஊழிக்கதத்திலே மட்டுமன்று இப்போதெல்லாம் கூட அவன் ஏகன்தான். சஜாதியின் இல்லை என்றால் ஏகன் என்று சொல்லலாமா? நிறைய பேர் இருக்கும் பொழுது நடுவிலே ஒருவனை ஒருவன் என்று சொல்லலாமா என்றால் உலக வழக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நம் விவகாரத்தையே பார்ப்போமே, அந்த காட்டிலே ஈக்காக்கா இல்லாத ஒரு அடர்ந்த பகுதியிலே ஒரு சிங்கம் மட்டும் இருந்தது என்று ஒருவன் சொல்கிறான். அப்பொழுது இன்னொருத்தன் குறுக்கிட்டு தப்பு தப்பு, அந்த சிங்கத்தின் உடலிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான நுண்கிருமிகள், பாக்டீரியாக்கள், உடலொட்டி பூச்சிகள் இல்லாமல் இருக்கவே முடியாது, சிங்கம் என்கிற ஒரு ஜீவராசிதான் அங்கே இருந்தது என்றது தப்பு என்று சொன்னால் அப்போது நாம் என்ன சொல்கிறோம்? இரண்டாம் அவன் சொல்வது சரியானாலும் முதலாம் அவன் சொன்னதும் ஒரு விதத்திலே சரி என்கிறோம். ஏன்? நுண்கிருமிகள் வேற்றினம், கண்ணுக்கு தெரிவதான அளவிலே சிங்கம் மட்டுமே இருந்ததாலே ஒன்றுதான் இருந்தது என்பதும் சரியே. அதாவது எத்தனை என்று கணக்கு போடும்போது நுண்கிருமிகளை கணக்கிலே சேர்த்துக் கொள்வதில்லை. இதே யுக்தியை நாம் இப்பொழுது பரமனுக்கு நீட்டுவோம். அவனுடைய இனத்திலே எண்ணக்கூடியவனாக வேறு யாருமே கிடையாது. நாமெல்லாம் பூச்சிகள் போல துச்சங்கள். அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான். அதனால் அவனுக்கு ஏகன், ஒருவன் என்று பெயரே வந்துவிட்டது. இந்த பெயர் இதே காரணத்தினாலே ஏகா என்ற பெயர் வேதத்திலும் உபனிஷத்திலும் அடிக்கடி வருகிறது. ஒன்று என்றும் ஒருவன் என்றும் அந்த பரம்பொருளுக்கு பெயர். அந்த பெயரை கூறுகிற சில மந்திரங்கள் நித்யோ நித்யானாம் சேதனஶ்சேதனானாம் ஏகோ பஹூனாம் விததாதி காமானே. நிறைய சேதனர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய காமங்களை விருப்பங்களை பண்ணுகிறவன் ஏகஹ, ஒருவன். அவன் ஒன்று அழியா அழியாத ஒருவன், நித்யன். இந்த வாக்கியத்திலே நித்யஹ ஏகஹ என்று சொன்னதை மும்மணிக்கோவை அழியா ஒன்று என்கிறது. இன்னொரு வேத வாக்கியம் ஓம் ஏக இத்ரஜா ஜகதோ பபுவ
இந்த உலகுக்கு ராஜாவாக ஒருவன் அல்லான் என்கிறது இந்த அறிக்கை. கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம என்று முடிகிறது. இது உபனிஷத்திலே இல்லை, சம்ஹிதா பாகத்திலே இருக்கிறது, கர்மகாண்டத்திலே இருக்கிறது. ஆனாலும் பகவானை பற்றித்தான் பேசுகிறது. அவனுக்கு ஒருவன் என்பதை பெயராகவே கொடுத்து விட்டது. இத்திஹாசத்திலேயும் ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்தக் பூதான்யநேகஷஹ. இந்த மந்திரம் நித்யானுசந்தானத்திலேயும் இருக்கிறது, விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் கடைசியிலே பித்ரி காரியங்களிலே மந்திரமாகவும் கொள்ளப்பட்டிருக்கிறது சாதத்திலே. இதனுடைய அர்த்தம், நிறைய உயிரினங்கள் அநேக விதமாக இருந்தாலும் விஷ்ணு ஒருவனாக இருக்கிறான். இதற்கு இந்த மந்திரம் ரெண்டு காரணங்களை சொல்கிறது. ஒரு காரணம், மூ உலகிலும் வியாபித்து எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாக அவன் இருப்பதாலே, எல்லாம் அவனுக்குள்ளே அடங்கி விடுவதாலே அவன் ஒருவனே இருக்கிறான் என்பது சரியாகிறது. இன்னொரு காரணம், இந்த ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்திலே ஏற்கனவே சொன்னோமே ஒரு காரணம், சஜாத்திய ராஹித்யம் என்று இவனை போல் ஒருவன் கிடையாது என்று. அது தவிர இன்னொரு காரணத்தை இந்த ஸ்லோகம் உத்தரார்த்தத்திலே சொல்லுகிறது, வீண்லோகான் வியாபிய பூதாத்மா என்று. சர்வாத்மத்வம் என்ற இது மற்றொரு காரணமாகிறது அவன் ஏகன் என்று சொல்வதற்கு. ஆழ்வார்களும் கூட ஒருவன் என்று பகவானே சொல்லுகிறார்கள். கொண்டாமறையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்கிற பாசுரத்திலும், மற்றும் ஓர் தெய்வம் உண்டே மதியிலாமானிடங்கள் உற்றபோதன்றி நீங்கள் ஒருவனென்றுணரமாட்டீர் என்கிற திருவாலை பாசுரத்திலும், ஒருவன் என்று அவனுடைய பெயர் இருந்தாலும் அது பெயராக வந்திருக்கிறது என்று நிச்சயமாக சொல்வதற்கில்லை. வேறு விதமாகவும் அர்த்தம் சொல்லிவிட்டு போய்விடலாம். அவனுக்கு ஏகஹ ஒருவன் ஒன்று என்று பெயர் வந்ததற்கு வேறொரு காரணம், நிஸ்வமத்வம் என்பது. அவனுக்கு சமமாக யாருமே கிடையாது. என்கிறது ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. அவன் நிஸ்வமாப்யதிகன், அவன் சமாதிக தரித்ரன். இதையே தமிழில் மொழிபெயர்ப்பது போல, ஈடுமெடுப்புமிலாதான் என்கிறார் நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே. இது ஒன்று என்று அவனை கூறுவதற்கு காரணமாகிறது. இதுவரை ஒன்று என்பதிலே நாலு அர்த்தங்களை கேட்டோம். எதுவுமே அழியாத அதிகாரன் என்று முதல் அர்த்தம், ஒன்றிப்போகிற பொருந்திப்போகிற என்று இரண்டாம் அர்த்தம், எண்ணிக்கையிலே ஒன்றான என்று மூன்றாம் அர்த்தம், ஒப்பில்லாத என்று நாலாம் அர்த்தம். இந்த நாலு அர்த்தங்களும் அடிக்கடி உபனிஷத்துகளிலே கூறுகிற கருத்துகள். ஆகையாலே நாம் நாளையும் ஏற்றுக்கொள்கிறோம், நாளையும் சமமான பலத்துடன் ஏற்றுக்கொள்கிறோம். அடுத்ததாக இந்த வரியிலே ஒரு பாடபேதம், அழிய ஒன்றழியா என்பதற்கு பதில் அழியவன்றழியா என்று. ஒரே ஒரு எழுத்திலே வித்தியாசம். ஒன்று என்பதற்கு பதில் அன்று. ஒன்று என்ற பதத்தை நாலு அர்த்தங்களுடன் விளக்கி வந்தோமே, அந்த நாளையும் இப்பொழுது தூக்கி போட்டாக வேண்டும். வேறு பாடத்திலே ஒன்று என்றே இல்லை, அன்று என்று இருக்கிறது.
ஒன்று என்று ஒன்று, அன்று என்று ஒன்று, இந்த இரண்டு பாடங்களிலே எது நன்று? ஒன்று நன்றா, அன்று நன்றா, என்று நன்றாய் அலச வேண்டும். உரைகளும் பாதபேதங்களை ஒப்புக்கொள்ளுகின்றன. பதிப்புகளிலும் இரண்டு பாகங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அன்று என்று அர்த்தம் வைத்துக் கொண்டால், பதத்தை வைத்துக் கொண்டால், அழிய அன்று என்றால் அழியும் காலத்திலேயே என்று அர்த்தம். அன்று என்றால் அந்த காலத்தில். பிரளய காலத்திலே என்று பலிதார்த்தம், அழிய அன்று என்றால் வையம் அழிந்த காலத்திலே என்று. ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாவன்று என்ற பாசுரத்திலே உயிர்காலத்தை தான் அன்று என்ற பதத்தாலே குறிப்பிடுகிறார். அன்று மழை உயிர் தேவம் மற்றும் அப்பன், அன்று முதலுலகம் செய்ததுமே என்ற திருவாய்மொழி பாசுரத்திலே அன்று என்பதற்கு உழிக்காலத்து முடிவிலே என்று அர்த்தம். அன்று வயிற்றில் கிடந்திருந்தே என்ற பெரியாழ்வார் பாசுரத்திலும் அன்று என்பதற்கு உழிக்காலத்திலே என்று அர்த்தம் சொல்லக்கூடும். அன்று என்பதற்கு வடமொழியிலே சதானீம் என்று பதம். இதானீம் என்றால் இன்று, கதானீம் என்றால் என்று, சதானீம் என்றால் அன்று. இந்த பதம் கூட ரிக்வேதத்திலே பிரளய காலத்திலே என்ற அர்த்தத்திலே இருக்கிறது என்பது பிரசித்தம். நாசதீய சூத்தம் என்பது பிரசித்தம். நாசதாசீன் என்றங்கே இவ்வளவாலே அன்று என்றால் ஊழிக்காலத்தில் என்ற அர்த்தம். வையம் அழிய என்ற பதங்கள் இல்லாவிட்டாலும் கிடைக்கும் என்றதாயிற்று. அன்றழியா என்றால் பிரளயஸ்தாயியானவன் என்று கருத்து. இதுவரை சொன்ன அஞ்சு அர்த்தங்களிலே ஒவ்வொன்றுமே பகவானுக்கு ஒவ்வொரு திருகுணத்தை காட்டுவதாக அமைந்தது. நிர்விகாரன் என்று ஒன்று, லயஸ்தலமானவன் என்று இரண்டாவது, ஏகாகி தனித்தவன் என்று மூன்றாவது, நிஸ்ஸமன் என்று நாலாவது, பிரளயவர்த்தி என்று ஐந்தாவது. இந்த ஐந்தையும் தமிழிலே சொன்னால் மாறல் இல்லாதவன், லயிக்கும் இடமானவன், தனியாயிருப்பவன், இணையே இல்லாதவன், ஊழியிலும் இருக்கிறவன் என்று ஐந்து சொன்னதாயிற்று. வையம் ஒன்று அழியா என்பதனுடைய நிஷ்கிருஷ்டார்த்தமாக இந்த ஐந்தும் கிடைத்திருக்கு. இந்த ஐந்திலே பரஸ்பர பிராபல்ய தௌர்பல்யங்கள் எப்படி, எவ்வளவற்றை இங்கு அவசியமாக கொள்ள வேண்டும் என்பதையும் அலசியிருக்கிறார்கள். மும்மணி கோவையிலே இந்த நீண்ட பாசுரம் இருக்கிறதே, நாலாவது பாசுரம், மழையில் எழுந்த என்று ஆரம்பிக்கிற பாசுரம், இதனுடைய முடிவு வரியிலே தூமரை துமிந்து காட்டும் என்று கூறியிருக்கிறார். அதாவது வேதமானது நிச்சயித்து இந்த அர்த்தத்தை நமக்கு காட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையாலே இந்த ஐந்து அர்த்தங்களிலே எவை வேத வாக்கியங்களாலே, நமக்கு தெரிந்த வேத வாக்கியங்களாலே விளக்கப்பட்டனவோ அவற்றை மட்டும் முக்கியமாக எடுத்துக் கொள்ளுவோம் என்று நாம் கருதினால் அது சரியே. ஆனால் இந்த ஐந்து கருத்துகளுமே வேதத்திலே நமக்கு தெரிந்த வேத பகுதியிலே நேரடியாக கூறியவையாக இருப்பதாலே இந்த விதத்திலே ஐந்திலே எதையும் கழித்து கட்ட முடியவில்லை. அதற்காக அடுத்த சலடை போடுகிறோம். அஞ்சிலே எது முக்கியம் என்று பார்க்க, எந்தெந்த கருத்துகள் இப்போது தேசிக நாயகினுடைய திருத்தாந்தத்துக்கு முக்கியமோ
மும்மணி கோவையிலே இந்த பிரகரணத்திலே இந்த அஞ்சிலே எது எது தேவையோ அவற்றை மட்டும் எடுத்துக் கொள்ளுவோம் என்று. இதுவும் கூட யுத்தமே. இந்த கோணத்திலே பரிசீலித்து உரையாளர்கள் லயஸ்தானம் என்பதையும் பிரளய ஸ்தாயி என்பதையும் பிரகிருத உபயோகி இந்த சந்தர்ப்பத்திலே தேவைப்படுகின்ற குணங்கள் என்கிறார்கள். எப்படி என்றால், இதோ அவர்கள் கூறுகிற விளக்கம் வியாக்கியான பங்கியை சேவிக்கிறேன். நம்மால் அர்த்தவியம் காயக்லேஷம் முதலியவற்றை சகித்து கொண்டு செய்யப்படும் யஜ்ஞங்களால் ஆராதிக்கப்பட்ட அக்னீந்திராதி தேவதைகள் நப்ரம்மானேஷானஹ முதலியவைகளின்படியே நாசமடையும் பொழுதும் சர்வாந்தர்யாமியாகி அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச என்கிறபடியே சர்வ கர்மங்களையும் அங்கீகரித்து கொண்டு அதனால் பிரீதியடைந்து அனுக்கிரகம் செய்ய நீர் ஒருவரில்லாவிடில் எவன் அவரவர்களால் செய்யப்பட்ட கர்மங்களுக்கு பலத்தை கொடுத்து ரட்சிக்க கடவன் என்கிறது தேர்தலோஷம் வியாக்கியானம். பகவான் பிரளயஸ்தாயி என்பது இப்பொழுது நமக்கு வேண்டிய கருத்து. நாம் எவ்வளவோ கர்மங்களை பண்ணி இருக்கிறோம், கஷ்டப்பட்டு பண்ணி இருக்கிறோம், பொருள் செலவழித்து உடல் வருத்தம் ஏற்படுத்தி கொண்டு யாக யஜ்ஞங்களை எல்லாம் பண்ணி பகவத் ஆராதனமாக பண்ணுகிறோம். அந்த கர்மங்களிலே அக்னி இந்திரன் முதலிய தேவதைகளையும் ஆராதித்திருக்கிறோம், அவர்களெல்லாம் நமக்கு பலன் கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நித்திய புருஷர்கள் கிடையாது. நப்ரம்மா நேஷானஹா சிவன் பிரம்மா முதலியவர்கள் கூட இல்லாத காலம் உண்டு, பிரளய காலம். அப்படிப்பட்ட காலத்திலே இந்த அக்னீந்திராதிகள் எல்லாம் நாசம் அடையும் பொழுது நம்முடைய கர்மத்தின் கதி என்ன ஆகும்? நாம் பண்ணின யாக யஜ்ஞங்களுக்கு அதுவரையில் பலன் ஏற்படாதிருந்தால் அந்த மீதி உள்ள பலனை யார் கொடுப்பார்கள் என்று கேட்டால், அப்பொழுது கூட நாசமடையாமல் பிரளயத்தில் கூட சர்வாந்தரியாமியானவன் நின்று கொண்டிருக்கிறான், சர்வஜன்ய போத்தவானவன் சர்வ பிரபுவானவன் இருக்கிறான். அவன் சர்வ கர்மங்களையும் தன்னுடையதாக அங்கீகரித்துக் கொண்டு அதனாலே அவன் பிரீதி அடைந்து பகவத் பிரீத்தியினாலே அனுகிரகம் செய்கிறான் என்று நம்முடைய சித்தாந்தம் இருக்கிறபடியாலே அவன் பிரளயவர்த்தியானவன் என்பது நமக்கு முக்கியமான கருத்து. இந்த அர்த்தத்தை அச்சுத சதகத்திலே விளக்குகிறார். ஆரக்ஷதியசவிலையே அச்சுகணித்தம் நடாசிதையினாமதுமம் கம்மாணக பியாணம் காஹீகப்பந்தரேசு கோனிவேசம் பிராகிருத பாஷை. இதனுடைய சம்ஸ்கிருத சாயை சொன்னால்தான் நம்ம சிலருக்கு அவது புரியும். ஆராத்ய த்ரிதசவிலையே அச்சுத நித்யம் நதிஷ்டசி யதி நாமத்வம் கர்மணாம் கல்ப இதையே தயாசதகத்திலே சுவாமி தேசிகன் க்ஷணவிலையினாம் சாஸ்திரார்ச்சானாம் ஃபலய நிவேஷிதே என்கிற ஸ்லோகத்திலே காட்டுகிறார், பிரளய காலம் வந்துவிட்டால் நம்முடைய கர்மங்களுக்கெல்லாம் பலன் தர வேண்டிய சுரபித்ருகணமானது அந்த கர்ம பலன்களை நாம் நிர்வேஷம் பண்ணுவதற்கு முன்னமே அனுபவிப்பதற்கு முன்னமே பிரளயமடைந்து விட்டால்
அப்போ இது பகவான் அல்லவா பிரளய காலத்திலும் பலப்பிரதாதாவாக நின்று கொண்டு அவற்றை நினைவில் கொண்டு மறுபடியும் அடுத்த கல்பத்திலே சிருஷ்டி பண்ணும் பொழுது நம்முடைய கர்மானுகுணமான பலன்களை கொடுக்கிறான். பகவான் ஊழியிலே அழியாமல் இருப்பது கர்ம பலனுக்கு காத்திருக்கிற நமக்கு அவசியமாகிறது. மற்ற தேவதைகள் இருந்தால் அவர்கள் தரக்கூடும் என்னலாம், ஆனால் அவர்களும் அழிந்துவிட்டால் பதிவேடுகள் யாரிடம் இருக்கும், யார் பலன் தருவார்கள்? இதனால் பகவான் ஏகஸ்திஷ்டதி என்றபடி பிரணயத்திலே இருப்பதால் தான் சிருஷ்டியின் போது பலன் அளிக்க முடிகிறது. பகவான் லயஸ்தானம், வையம் அழிய ஒன்றுகிற இடம் என்பதாலே நமக்கு என்ன பயன் என்று கேட்டால், எவன் லயஸ்தானமோ அவனே ஜெகத் காரணம். சஜ்ஜலான் என்கிறது உபனிஷத். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே என்று ஆரம்பிக்கிற பிரகரணம் பின்னாலே எப்படி சொல்கிறது, என்கிறது. என்ன தெரிகிறது, எவன் ஜெகத் காரணமோ அவனிடம்தான் இந்த ஒன்றுதல் நடக்கும். சரி, இருக்கட்டுமே, ஒன்றுதல் நடப்பவன் ஜெகத் காரணமாகவே இருக்கட்டுமே, இது நமக்கு எதற்கு? எவன் ஜெகத் காரணமானால் நமக்கு என்ன, ராமனாண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நம்மை பாதிக்காதவரை சரி என்ற மனப்பான்மை கொண்டவர்களுக்கு இதோ பதில். காரணம் என்கிறது ஸ்ருதி. நாம் அவனைத்தான் உபாசிக்க வேண்டும். மெல்லடி வேண்டிய மெல்லியல், அந்த மெல்லடி பெறுவதற்கு முதல் படியாக உபாசிக்க வேண்டியவன் ஜெகத்காரணமான அவனே. வையம் அழிய ஒன்றழியாயிருக்கிறவனே, வையம் அழிய ஒன்றுகிறவனாக இருக்கிற ஜெகத்காரணத்தை தான் உபாசிக்க வேண்டும் அவன் உபாசியன். ஆகையாலே ஒன்று என்பதற்கு ஏகீபாவம் பெறுகிறாய் என்ற இந்த அர்த்தமானது இந்த பிரகரணத்திலே முக்கியமாகிறது. அப்படி உபாசிக்கும் போது ஒருவன் ஒப்பற்றவன், அதிகாரன் என்ற குணங்கள் எல்லாம் கூட உதவும். ஆகையாலே கிடைக்கிற அர்த்தங்களை, அஞ்சு அர்த்தங்களிலே எதையும் உபேட்சிக்க வேண்டாம் என்றாலும் அவற்றிலே இரண்டு அர்த்தங்கள் முக்கியம் என்று சொன்னோம். இந்த வாரம் அழிய ஒன்றழியா அதனுடைய அர்த்த விசேஷங்களை கேட்டோம். அடுத்த வாரம் அழியா அடியவர் மீய அருமறையின் பொருள் ஆய்ந்தெடுத்துந்தால் என்ற வரியினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்